இதுல நீங்க கேள்வி ரொம்ப சுருக்கிட்டீங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா கச்சத்தீவு வரலாறு பற்றி சொல்லணும்னு சொன்னா இது 1912 காலங்க, 1900கள் அந்த காலத்துல இருந்து உள்ள விஷயம். இதுல ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமான அந்த நிலத்தை நான் இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா அரசியலை வந்து அரசியலுக்காக நான் சார்ந்திருக்கிற அணிக்காக வாதாடுவதை விட நியாயத்தை பேசணும்னு சொன்னா, இது கச்சத்தீவை சேதுபதி மன்னருக்கு பாத்தியப்பட்ட அந்த உரிமை உள்ள அந்த கச்சத்தீவை தெற்க கிழக்காசிய நாடுகளினுடைய அந்த பாதுகாப்பு, அதாவது இந்த அரசியல் சூழ்நிலைகளுக்காக அரசியல் பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகளுடைய பாதுகாப்பு, பூகோள அமைப்பு, அரசியல் பூகோள அமைப்புகள் இதையெல்லாம் உள்ளடக்கி 1973 இல்லை 74 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாடு அரசுக்கு தெரியாமலே கூட, தமிழ்நாடு அரசனுடைய விருப்பம் இல்லாமலே அவங்க வந்து சிறிமாவோ பண்டாரநாயகா அவர்களிடத்த மூலமா அன்னைக்கு இலங்கையில அதை ஒப்படைச்சது மிகப்பெரிய தவறு தான். அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அன்னைக்கு எனக்கு நினைவு சரியா இருந்தா டாக்டர் அவரு மரியாதைக்குரிய நண்பர் செந்தில் அவர்கள், அவரு ரஞ்சித் அவர்கள் வந்து ரொம்ப தரவுகளோட வந்திருப்பாங்க நான் நம்புறேன். அதனால நினைவு சரியா இருந்தா 1971 திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருக்கும் போது திமுக 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அன்னைக்கு கடுமையான எதிர்ப்பு, மரியாதைக்குரிய டாக்டர் நாவலருடைய தம்பி ரா செழியன், பேராசிரியர் அன்பழகன்லாம் அன்னைக்கு நாடாளுமன்ற குழு தலைவராக இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு திமுக மிக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கு. அன்னைக்கு மாதவன் அந்த பகுதி எது அந்த ராமநாதபுரம் சீமை சிவகங்கை சீமையை சார்ந்தவர் தான் மாதவன். அவர் தான் அன்னைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருந்தாரு. அவரையெல்லாம் அழைச்சிட்டு போய் கலைஞர் அவர்கள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோடு மிக கடுமையாக வாதிட்டு கண்டனத்தை எல்லாம் வந்து இன்னும் சொல்ல போனீங்கன்னா கண்டன தீர்மானங்களை தமிழ்நாட்டில் நிறைவேற்றினாங்க, கூட்டங்கள் நடத்தினாங்க, எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அதனால இதுக்கு கச்சத்தீவு பாதுகாக்கப்படணும், இந்தியாவினுடைய அந்த இந்தியாவுடைய உரிமையை மீட்டெடுக்கணுங்கிறதுல இருவேறு கருத்துக்கு இடம் இல்லை. அதே நேரத்துல திராவிட செல்வம் சார், ஓ நான் சொல்றேன், கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தினாங்க. நீங்க நினைவு கூறத்தக்க போராட்டங்களை அன்று கருணாநிதி நடத்தி இருந்தாரா? இல்ல, எடை கால அவகாசம் இல்லாம போயிடுச்சு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1975 ஜூன் மாசம் மிசா அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 76 ஜனவரியில திமுக ஆட்சி கலைக்கப்பட்டுருச்சு. அடுத்தடுத்து அதுக்கான கால அவகாசங்கள் ரொம்ப குறைவா இருந்ததுனால மிகப்பெரிய அளவுல அது போராட்டம் நடத்த முடியாம கூட. செல்வம் சார், ஒப்பந்தம் போட்ட பிறகு திரு கருணாநிதி அவர்கள் டெல்லி சென்று இந்திரா காந்தியை பார்ப்பதற்கு நேரம் இருந்தது அப்படின்னு திரு ஸ்டாலின் சொல்றாரு. கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி. ஆனா இதற்கிடையில மிகப்பெரிய அளவில் கண்டன போராட்டங்கள் எதையுமே தமிழ்நாடு பார்க்கவில்லையா, கச்சத்தீவை தாரை வார்த்ததற்காக? இல்ல, நீங்க அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்கள் வந்து அண்ணன் அப்போதைக்கு அப்போது சில அரசியல் சூழ்நிலை வந்து புல்வாமா தாக்குதல் நடக்குன்னு வைங்களேன், புல்வாமா மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு நெருக்கடி வரும்போது நாம உள்நாட்டு அரசியலை பற்றி ரொம்ப பெரிய அளவுல பேசிட முடியாது. இப்படி அரசியல் நீட்ட கண்டிச்சு மாவட்டங்கள் தோறும் உண்ணாவிரத போராட்டம் நடக்குது, உங்களுக்கு தெரியும். திமுக 3 அணிகள் சார்பா நடக்குது. நீங்க இதையும் 2014 தேர்தல் வர 24 தேர்தல் வரப்போகுது அப்படிங்கறதை முடிச்சு போட முடியாது. உடனடியாக எந்த ரிஃப்ளெக்ஷனை காட்டினாங்க அப்படிங்கிறது தானே பதிவு செய்யப்படும் வரலாற்றுல. இல்ல, இன்னொன்னு அரசு எல்லாமே அரசியல் சார்ந்ததுதான். ஜனநாயகத்துல வாக்குச்சீட்டை நம்பி இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிற நெருக்கடி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது கடந்த காலங்கள்ல சில சமரசங்கள் அல்லது மௌனமாக இருக்க வேண்டிய ஒரு சின்ன உதாரணம் மட்டும் என்ன அனுமதிக்க, மகாபாரதத்துல பீஷ்மர், பிதாமகர் பீஷ்மர் மிகப்பெரிய நேர்மையாளர், துரோணர் மிகப்பெரிய நேர்மையாளர், ஆனாலும் கூட திரௌபதி துகிலுரியப்படும் போது மௌன சாட்சியாக அவங்க இருந்தாங்க. அத மாதிரி சில நேரங்கள்ல நெருக்கடிகள் ஏற்பட்டு விடுவது இயல்புதான். அதனால கடந்த காலத்துல திமுக ஆட்சி அதிகாரத்துல மாநில தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியும் மத்தியில இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சி இருக்கும் போது அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனீங்கன்னா
தமிழ் ஈழம், ஆமா, மரியாதைக்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் உயிரோடு இருந்திருப்பார், ஆனால் தமிழ் ஈழமே கூட கிடைச்சிருக்கு, தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு கூட கிடைச்சிருக்கும். ஆனா அப்படியெல்லாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1983-3க்கு முன்பு ஈழத்துல தமிழ் இலங்கையில வந்து இனப்பிரச்சனை அது மிக பெரிய அளவுல வர்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா விடுதலை புலிகள் அங்க வலுவா இருந்ததுனாலேயே கூட கச்சே இலங்கை ராணுவ படை வந்து தமிழ் வந்துருவோம். தூத்துக்குடி செல்லும் சார், ஒரு டாபிக்ல வந்துருவோம். மீனவர்கள் மீதான தாக்குதல் பாஜக ஆட்சியில அதிகமாக இருக்கிறது அப்படிங்கறத ஸ்டாலின் சொல்றாரு. நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, காங்கிரஸ் ஆட்சியில அதிகப்படியான தாக்குதல் மீனவர்கள் மேல நடைபெற்றதா பாஜக ஆட்சியில் நடைபெற்றதா? நான் இன்னொன்னு சொல்றேன், பத்திரிகையில நீங்க தொடர்ந்து படிக்கிறவங்க, அதனால கேக்குறேன் சார். இல்ல சார், காங்கிரஸ் ஆட்சியில மிகப்பெரிய அளவில் தமிழக மீனவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிற பொழுதெல்லாம் மத்திய அரசாங்கம் மௌனமாக இருந்திருக்கிறது. மத்திய அரசாங்கம் மிக சரியான நடவடிக்கைகளை எடுக்கல, நான் அதை மறுக்க. அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் கடந்த காலத்திலே செய்த பூகோள அரசியல் தவறுகள் தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி, நான் அதெல்லாம் மறுக்கல. அதே நேரத்துல அதை திமுக ஒட்டுமொத்தமாக திமுக மேல பழி போட முடியாது. இன்னொரு விஷயம், யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தாலும் கூட, இந்திய ஒன்றியமாக இருந்தாலும் கூட, மத்திய அரசாங்க அதிகாரங்கள் அனைத்தும் மத்திய அரசாங்கத்திட்ட குவிஞ்சு கிடக்கு. இன்னும் கூட ஒரே ஒரு செய்தி, ஒருவேளை இல்ல செல்வம் சார் கிடைக்கிற செய்தி மட்டும், மத்திய அரசு அதிகாரம் குவிந்து இருக்கிறது. அந்த மத்திய அரசிடம் அதிகாரம் குவிவதற்கு ஒரு காலத்தில் காரணமாக இருந்தது இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு தான். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இது ஒப்பந்தம் தான், எப்ப வேணாலும் நினைச்சா கேன்சல் பண்ணிடலான்னு. கடந்த 10 ஆண்டுகளாக 2004 to 2014 வரைக்கும் இதே திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவோடுதான் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. நீங்க சொன்ன அதிகார குவிப்பான ஆட்சி நடைபெற்றது. எப்பவுமே அந்த கருணாநிதி அவர்களும் ஒரு கையில கடிதம் எழுதல, ஆனா பாஜக ஆட்சியில கடிதம் நிறைய எழுதுறாரு. இன்னொரு விஷயம் சார், உங்களுக்கு ஆளுங்கட்சியா வந்த பிறகு நிறைய பதிலளிக்க வேண்டிய, அதாவது எதிர்கட்சியாக இருக்கும் போது கேள்வி கேட்கிற வாய்ப்பு அதிகம், ஆளுங்கட்சியாக இருக்கும் போது மிக பொறுப்புணர்ச்சியோட பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு ஆக இடம் ஆளுங்கட்சியாக இருக்கும் போது மக்களுடைய நலனை மறந்து விடுவார்கள். இல்ல, என்ன ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அனுமதிங்க. அதாவது விஷயம் வேற ஒண்ணு இல்ல, இப்ப நமக்கு கிடைக்கிற செய்தி, மரியாதைக்குரிய நண்பர் ரஞ்சித் அவர்களுக்கு நிறைய தரவுகள், அதாவது நிறைய உளவு தகவல் எல்லாம் அவர்கிட்ட பெறக்கூடிய தகுதியோட இருக்காரு. அதனால நான் என்ன சொன்ன, விரைவில் மோடி அவர்கள் கச்சத்தீவை மீட்பதற்கு அல்லது இலங்கையில இருந்து குறைந்தபட்ச சமரசங்கள் ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு முயற்சி நடக்கிறதா சொல்றாங்க. அதுல ஏதாவது ஒரு வகையில நடந்தா நாம வரவேற்போம் சார். நான் வந்து மறுமலர்ச்சி தலைவர் வைகோவுடைய கட்சியை சார்ந்தவன். நான் திமுக சொல்லி என்ன முத்திரை குத்தி நீங்க திமுகவினுடைய பார்வையாக பார்த்திட வேண்டாம். அதே நேரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அந்த தமிழ்நாடு அரசு, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தன்னால அவர் சக்திக்கு உட்பட்டு என்ன முடியுமோ அந்த முயற்சிகளை எடுக்கிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து.